அப்பா ஐஸ் ஃபஸ்ட்டு லைஃப் டைமில் ஒரு சேஸில் வந்து நம்ம பிராண்ட் நியூ வண்டியில் ஏறி உட்காந்துருக்கோம். வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நம்ம பஸ்ஸோட டூபர் பஸ் ட்ராவல்ஸோட சேஸ் வாங்கி பிரகாஷில் பாடி கட்டி வண்டி ஓட்டணும். பார்க்கணுங்கிறது எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ அந்த சேஸ் டெலிவரிக்கு நம்மளை யார் கூப்பிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி ட்ராவல்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ பஸ் வந்து ரெண்டு வாங்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க ப்ரோ அப்படின்னாங்க. ப்ரொமோஷன்லாம் இல்லை ப்ரோ, நீங்கள் சும்மா வாங்கினாங்க. நான் ஓடி வந்துட்டேன் பிகாஸ் எனக்கு வந்து ஒரு கனவு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இவ்வளோ பஸ்ஸஸ் பிடிக்கும்னு. ஸோ வாங்க மக்களே, திஸ் வீடியோஸ் அபவுட் சேஸ் டெலிவரி ஆஃப் டூ நியூ பஸ்ஸஸ் போய் சேஸ் டெலிவரியில் என்னென்ன பண்ணுறாங்க, சேஸை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டியூப் பாஸ் ட்ராவல்ஸ் ஆரம்பிப்பேனா ஆரம்பிக்க மாட்டேனான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். தட்ஸ் மை ட்ரீம், கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய கங்க்ராட்ஸ் ஜெயலட்சுமி ட்ராவல்ஸ், பிகாஸ் வந்து அவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் மைல் ஸ்டோனுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ப்ரொமோஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த பஸ் டெலிவரிலாம் பார்க்கணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆசை. நிறையா சேசஸ் வீடியோலாம் பார்த்துருக்கேன், பட் நம்மளுக்கு உங்களுக்குலாம் தெரியும் டியூபர் பாஸ்க்கு வந்து பஸ் எடுக்கிறது ஒரு பெரிய கனவுன்னு. பட் நம்ம கனவு ஒன்று நினச்சிருக்கோம், பட் அது வந்து இப்படின்னா நம்ம அதை போய் பார்க்கணும். அதை பார்க்க பார்க்க தான் நம்மளுக்கு ஆசைகள் வரும். அதுதான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இன்னும் இன்னும் என்னோடய ஆசை வந்து அதிகமாகிருச்சு. அதுக்கான முயற்சிகள் நம்ம அதிகமாக போட போகிறோம், அதுக்கான உழைப்பு நம்ம அதிகமாக போடணும். ஸோ தட் தேங்க்ஸ் ஃபார் இன்விட்டிங் மீ ஜெயலட்சுமி ட்ராவல்ஸ். வாங்க வண்டியில் ஏறி பார்ப்போம். வண்டி சூப்பராக அப்பா ஐஸ் ஃபஸ்ட்டு லைஃப் டைமில் ஒரு சேஸில் வந்து நம்ம பிராண்ட் நியூ வண்டியில் ஏறி உட்காந்துருக்கோம். நல்லா இருக்குது வண்டி. நான் நிறைய தடவை ஹைவேலாம் பார்த்துருக்கேன், ஓட்டி போயிட்டுருவாங்க, ஜிக்கு 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 ஜிக்குன்னு காற்றடிக்கும், அப்படியே பரப்பாப்பில் அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஆசையாக இருக்கும். பட் பிராண்ட் நியூ லேலாண்டோட 13.5 சோ கிரேட். நம்ம அண்ணன் அங்கே போயிருக்காரு, வந்தோடனே ஆனால் ரவுண்டு கேட்டு இதுக்குள்ளே வேணாம், நான் வந்து ஒரு ரோட்டில் ஓட்டில் ஒரு பப்ளிக் ஒரு இடத்துக்குள்ளே ஆனால் நம்ம வேணால் ஒரு ரவுண்டு அடிக்க பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஐஸ் மேலே உட்காந்துருக்கேன். இட்ஸ் அ பிராண்ட் நியூ வண்டி. ஐஸ் 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா ப்ரோ. 440 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ரோ. ப்ரோ 440 ஓடி இருக்கு. சென்னையிலேருந்து வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் வண்டி. 440 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது மொத்தமாக வண்டியை. பிராண்ட் நியூ வண்டி பார்த்துக்குங்க. இந்த பேட்ரி, இது வந்து டயர், இதை தூக்கிறது, இது வந்து அசாடு, இது வந்து வண்டி ஸ்டார்ட் பட்டனு, இது வந்து இதோ போட்டிருக்கு என்னன்னு தெரியல, டிரைவர்கிட்ட கேட்போம். இது ஏசி, இது ஹில் டிசன்ட், அண்ட் இதான் நம்மளுக்கு தெரிஞ்சது ஆக்சிலேட்டர். இந்த மொத்த வண்டி, இந்த பாடி இல்லாமல் சேஸ் மட்டுமே இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் 6 கியர் பாக்ஸ் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். சார் நான் சொன்னார் பிரேக்கெல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, கார் மாதிரி ஆகிட்டாங்க ப்ரோ. முன்னாடிலாம் அப்படி கிடையாது, லாரிக்குன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டடினஸ் இருக்கும், ஒரு இப்படிலாம் கிடையாது, கார் மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் நீங்கள் சொல்ல பாரத் பென்ஸ் தான் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படி அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் லேலாண்ட் வந்து தேர் செம்ம அப்கிரேட். 13.5 அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐயோ இப்படி உட்காந்து நம்மளை ஆசையாக போக வச்சுக்கிறாங்களே. இது போய் நான் போய் இன்னும் உட்காந்து இது வாங்கணுமே, சீக்கிரம் வாங்கணுமே. எவ்வளோ நாள் கனவு தெரியுமா வயசு. 4வது படிக்கிறப்பே நான் வந்து பஸ்ஸு ஃபோட்டோலாம் ட்ராயிங்லாம் வரைஞ்சி இந்த மாதிரிலாம் பண்ணணும்லாம் ஆசைப்பட்டேன். பட் பரவாயில்ல, பிராண்ட் நியூ ஒரு வெஹிக்கிளில் நம்ம உட்கார்றதுக்கான வாய்ப்பும் கிடச்சிச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அண்ட் கீ வந்து நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ, கீ காமிங்க ப்ரோன்னு. இதுதான் கீ, வண்டியோட 2 கீ இருக்குது. மிச்சம் ரெண்டும் வர ஏதோ திறக்கிறதுக்குலாம் வச்சுருக்காங்க. அண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிட்டார்டர் கிடையாது. பட் ரிட்டார்டர் எல்லாமே என்னென்னா சூப்பராக இருக்குது பிரேக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரிட்டார்டர் வந்து 2.5 லட்சம் ரூபா ஜாஸ்தி வரும் ஒரு வண்டிக்கும். ஸோ நானுமே அதான் யோசிக்கிறேன், 2.5 லட்சம் ரூபா ஜாஸ்தி கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு ஒரு பட் பிரேக் வந்து ரொம்ப இதே நல்லா இருக்குன்னா நம்ம இதே எடுக்கலாம். பட் ரிட்டார்டருங்கிறது ஒரு மோகம் மாதிரி ஆயிடுச்சு.
அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இதில் கட்டை, பின்னாடி வந்து பலூன் சஸ்பென்ஷனு. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பலூன் வேணாலும் பலூன் போட்டுருவாங்க, பின்னாடி பலூனு ரெண்டுமே பலூனு ரிட்டார்டர்லாம் வேணும்னா அதுவும் 42 ரூபாக்கிட்டலாம் ஆயிடும். இப்போ சேசஸ் ரேட்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, செம்ம ரேட்டு சேஸ் ரேட்லாம். ஸோ தட் நம்ம ஆப்ஷன் தேவை மாதிரி கூட பண்ணித்தராங்க லேலாண்டில். ஸோ தட்ஸ் நைஸ். இதோட 13.5 மீட்டர் சேஸ் இதுதான் கைஸ், ரெண்டு வாங்கியிருக்காங்க, இது ஒன்று அது ஒன்று. யார் என்னென்னலாம் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சேஸை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன். ஆஃப் பின்னாடி வந்து பலூன் வச்சுருக்காங்க, முன்னாடி வந்து இது வாங்கியிருக்காங்க, லைக் இந்த சஸ்பென்ஷனை ஸ்க்ரீன் டயர்ஸ் போட்டிருக்காங்க, பேட்ரிஸ். 13.5 மீட்டர் வண்டி இது. வா, பல நாள் கனவு கைஸ், பக்கத்தில் ரெண்டு பார்க்கணும்னு வாங்கணும் கைஸ் கூடிய சீக்கிரத்தில், ஒரு நாள் எந்த நாள்னு தெரில பட் வாங்கணும். வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நம்ம பஸ்ஸோட டூபர் பஸ் ட்ராவல்ஸோட சேஸ் வாங்கி பிரகாஷில் பாடி கட்டி வண்டி ஓட்டணும், அதான் நம்மளோட கனவு. பார்ப்போம் நடக்கும், அதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். புது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இன்ஜின் சவுண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. புது வண்டி வந்து டெலிவரி எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக செம்ம ஃபீலாக இருந்துச்சுல, வண்டி சத்தமே வரல, சுத்தமாக பழைய லேலாண்டுக்கும் இப்போ விட்டுருக்க 13.5க்கும் அவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு இல்லைங்களா, அவ்வளோ வித்தியாசம். நம்ம பழைய லேலாண்டில் ஒரு சத்தம் வரும்போது சத்தமே வரல, ரொம்ப மைல்டாக ஒரு சூப்பரான ஒரு சவுண்டாக ஆயிடுச்சு இப்போ. பட் மிஸ்ஸிங் தட் ஓல்டு, யார் யாருக்கு வந்து பழைய லேலாண்டோட சத்தத்தை மிஸ் பண்ணுறீங்க இருக்காங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வண்டிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெயிட் மட்டுமே 18,500 கிலோ இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா 248 HP வந்து 2200 RPM தருது. இன்னொரு சூப்பரான விஷயம், அந்த பஸ்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த செக்மெண்ட்லேயே இப்போ பாரத் பென்ஸ் எல்லாருமே 13.5 விட்டுட்டாங்க, பட் லேலாண்ட்னா ரீசெண்டாக விட்டது. அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 375 லிட்டர்ஸ் பிடிக்குது, 375 லிட்டர் பிடிக்குது இந்த வண்டி. அண்ட் டெஃபாயில் வந்து 48. அண்ட் திஸ் வெஹிக்கிள் கம்ஸ் வித் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ், நீங்கள் ரிட்டார்டர் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பிரேக் சூப்பராக இருக்கும், ஏபிஎஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் இருக்குது. அதனால் இட்ஸ் கோயிங் டு பி எ சூப்பர் வண்டி. அண்ட் நாய்ஸ் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆகிருச்சு, முன்னாடி மாதிரி கிடையாது, பட் அந்த பழைய நாய்ஸை நான் மிஸ் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் ஸோ குட். இதே நாள் இதே தருணம் இத்தனை வருஷம் ஆகும்னு தெரில, பட் அதுக்கான உழைப்பு வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன், அதுக்கான முயற்சிகள் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கூடி சீக்கிரத்தில் இதே மாதிரி ரெண்டு பஸ் வாங்கி அதுக்கு டூர் பஸ் ட்ராவல்ஸ்னு பேர் வச்சு உங்கள் ஆசீர்வாதத்தோடு நம்மளும் ஓட்டுறோம். நடக்குமா நடக்காதாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுங்கள், எல்லா நேரமும் என் ஃபீலிங்ஸ் கூட விளாடுவீங்க, பிகாஸ் சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு, கனவு நிஜமாகும். ஓகேவா, அப்துல் கலாம் சொன்னாங்க. பட் வெரி ஹாப்பி ஃபார் தம். நேரத்தில் கங்க்ராட்ஸ் டு ஜெயலட்சுமி ட்ராவல்ஸ், மேலும் வளர டியூபர் பாஸ் ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்கள். இது ப்ரொமோஷன் வீடியோவோ இதுவோ கிடையாது, இது வந்து பியூர்லி என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவர் சொன்னார் இந்த மாதிரி எடுக்கிறேன்னு. அப்புறம் நான் வரேன் ப்ரோ, வந்து நான் வந்து இதை பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் இது வந்து ப்ரொமோஷன் பேஸ்டோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இட்ஸ் த கனெக்ஷன் பிட்வீன் மீ அண்ட் த பஸ். அண்ட் அதே மாதிரி ஜெயலட்சுமி ஓனர் வந்து ரொம்ப க்ளோஸ் எனக்கு, நிறைய ஓனர்ஸ் தெரியும், பட் வந்து ஜெயலட்சுமி அண்ணன் வந்து நம்ம ஒருத்தர் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் நிறைய தடவை நாங்கள் நிறையா பேசியிருக்கோம் ஃபோனில், அதனால் ரொம்ப கனெக்டட். அதே நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நம்ம சேஸ் டெலிவரிக்கு போக போகிறோம், அது யாருது அப்படின்லாம் பேர்லாம் சொல்லிட்டேன். அதோட அதிபதி ஓனர் எல்லாமே ஒருத்தர் இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் இவர் தான். நன்றி வந்ததுக்கு. தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். ரெண்டு வருஷம் வச்சுருந்தாரு, சேலம் டு சென்னை, சென்னை டு சேலம் ஓடிட்டுருக்கு. புதுசாக வந்து அடுத்த ரெண்டு சேஸ் எடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக நிறைய ஓனர்ஸ் தெரியும், பட் ரீசெண்ட் டைமில் வந்து நான் அண்ணன் கூட நிறையா பேசியிருக்கோம், நிறையா அது சும்மா நானும் கூட அடிக்கடி காலிலலாம் பேசுவோம். ஸோ நோ நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கிறனாலலாம் சரி சேஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோலாம் எடுக்கணும் அப்படின்னு அண்ணன்ட்டே சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, பெரிய ஆசை இருக்குது அப்படின்னு.
அண்ணனும் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அவரோட ஜெயலட்சுமி ட்ராவல்ஸ் குடி சீக்கிரத்திலே வந்து பஸ்ஸெல்லாம் ரெடி ஆகி வரப்போய் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன். இந்த அப்போ வந்து பஸ்ஸோட அவுட்கம் இப்போ இருக்குன்னு பாருங்கள். வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப சை டைப்பு, அவர் ரொம்ப சை டைப்பு, பேச மாட்டாங்கள அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்க அளவுக்கு பேச மாட்டேன். கைஸ், இப்போ இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிளம்பிருச்சு பிரகாஷுக்கு. பாய் பாய், பாடி கட்டிட்டு பார்ப்போம் ரெண்டையுமே. ரெண்டுமே இப்படி இருந்த வண்டி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் மாதம் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டூ பாஸ் ட்ராவல்ஸ் ஸ்டார்டிங் சொல்லுங்கள்.